இன்றைக்கு மதுரையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா. அந்த விழாவுக்கு ஆளுநர் வருகை தருகிறார். ஏற்கனவே அறிவித்தபடி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அங்கே சிபிஎம் நடத்தியிருக்கிறது. எல்லா ஆளுநர் நிகழ்வுகளிலும் சிபிஎம் தொடர்ந்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறது. இந்த தடவை கூடுதலாக சங்கரையா அவர்களுக்கான அந்த கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்ற அந்த பாயிண்ட்டும் உள்ளே சேர்ந்துருக்கு. தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இந்த முறை சங்கரையாவுக்கு இதை வழங்குதல் அப்படின்றத வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்குடைய ஆர் என் ரவி அறிவுக்கு ஒவ்வாத வகையில் அறிவிலித்தனமாக மார்க்சியம் குறித்தும் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் குறித்தும் தவறான தகவலை ஒரு கூட்டத்தில் பேசினார். அப்போது எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு ஆளுநர் சட்டரீதியாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் சட்டவிரோதமாக, அதாவது ஆளுநருக்கு என்ன வேலை இருக்குதோ அந்த வேலையை செய்யாமல் அதற்கு மாறான பல்வேறு முறைகேடான வேலைகளில் நீங்கள் பேசுகிறீங்க, ஈடுபடுறீங்க, இதெல்லாம் சரியான விஷயம் அல்ல. கடைசியில் போய் பார்த்தா அப்புறம் வந்து தவறான கருத்துக்களை வந்து விதைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் மார்க்ஸ் குறித்தும் மார்க்சியம் குறித்தும் நீங்கள் வந்து இவ்வளோ வந்து அப்பட்டமாக அயோக்கியத்தனமாக திரிபுவாதத்தோடு பேசி வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி எங்கே போனாலும் கருப்பு கொடி காட்டுவோம் என வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்தது. கார்ல் மார்க்ஸ் குறித்தோ மார்க்சியம் குறித்தோ கடுமையான விமர்சனங்களோ அல்லது வந்து அவதூறான பேச்சுக்களோ இன்னைக்கு புதுசாக வந்துடல. கடந்த 200 நூற்றாண்டுகளாக இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருப்பது தான். இந்தியாவில் 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இந்த விமர்சனங்களை மார்க்சிஸ்ட் கட்சி சந்தித்து கொண்டிருக்கிறது தான். ஆளுநர் பேசும்போது அது ஏன் முக்கியத்துவம்? இப்போ கார்ல் மார்க்ஸை விமர்சித்து பற்றி நமக்கு எந்த கவலையில் நீ கட்டாயம் படிச்சுட்டு எழுதிட்டு விமர்சிக்கலாம். அவர் வாழும் காலத்திலே விமர்சித்துட்டார்கள், இப்போ விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள், அந்த விமர்சனம் கிடையாது. அவர் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், இந்தியாவுக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் கொள்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விரோதமானவை, இந்திய மண்ணுக்கு வந்து உகந்ததல்ல கார்ல் மார்க்ஸ் தத்துவங்கள். கார்ல் மார்க்ஸ் தத்துவங்கள் வந்து என்னென்னா இந்திய சமூகத்துக்கு விரோதமான கருத்துக்கள் என்ற அடிப்படையில் அவர் பேசினார். ஆனால் உண்மையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1857 இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனி எடுத்து மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்தினார்கள். நம்முடைய வரலாற்று பாடப்பட்டது கூட அது வந்து சிப்பாய் கிளர்ச்சி என்று சுருக்கி பார்த்தபோது பல 1000 மைலுக்கு அப்பால் இருந்த கார்ல் மார்க்ஸ் எழுதுகிறார். அது வந்து நான் இந்தியா முதல் சுதந்திரப்பு என்ன சொன்னது பார்த்தீங்கன்னா பேராசன் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். அது மட்டுமல்ல இந்தியா குறித்து ஏராளமான கட்டுரைகளை வந்து எழுதியிருக்கிறார். அவர் வந்து என்னென்னா இங்கிலாந்து நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் பத்திரிகையாக இருக்கும்போது இங்கேருந்து வரக்கூடிய தரவுகள், அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆவணங்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய கோப்புகள், அது குறித்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கும்போது அந்த நாடாளுமன்ற விவாதங்களிலிருந்து இந்தியாவில் வந்து என்னென்னா இப்படி ஒரு கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிர்த்து நடப்படுகிற போராட்டத்தினுடைய உத்வேகத்தை மார்க்ஸ் புரிந்து கொண்டு இந்தியர்கள் பக்கம் நின்று இந்திய விடுதலை போராட்டம் பக்கம் நின்று எழுதியவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். அப்போ அப்படிப்பட்ட விவரங்கள்லாம் தெரியாமல் வந்து என்னென்னா இவர் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு சனாதன கருத்தில்களுடைய அடியால் தான் வந்து ஆளுநர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய வேலையை வந்து ஆளுநர் பொறுப்பில் இருந்து அவர் தமிழ்நாட்டில் நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தான் நம்ம என்ன முடிவெடுத்தோம்னு சொன்னால், ஆளுநர் எங்கே சென்றாலும் அவர் கருப்பு கொடி காட்டும் என முடிவெடுத்தோம். அதை ஒட்டி தான் தமிழ்நாடு முழுக்க அவர் சென்றக்கூடிய இடங்கள்லாம் நாங்கள் கருப்பு கொடி காட்டக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்திருக்கிறோம். பல இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாகவும் நடத்துது, இன்னும் பல இடங்களில் பல்வேறு அரசியல் அமைப்புகள் பல்வேறு இயக்கங்களை இணைந்தும் நடத்துகிறோம். பல்வேறு அரசியல் அமைப்புகளும் தனித்தனியாகவும் பல்வேறு அமைப்புகள் வந்து ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்து அவர் போகக்கூடிய இடங்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதில் ஒரு தகவல் சொன்னோம், நீங்கள் வந்து தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பட்டமளிப்பு விழாவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர் சங்கத்துடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய தோழர் அரவிந்த் சாமி அவர் வந்து பட்டம் பெற்றிருக்கார். அவர் வந்து அவர் கிராமத்திலே அவர் தான் முதல் வந்து பட்டம் பெறக்கூடியவர். அவர் குடும்பத்தோடு பட்டமளிப்பு விழாவுக்கு போகிறார். வெளியில் ஆளுநர் வரான்னு சொல்லிட்டு பல்கலைக்கழகத்துக்கு ரொம்ப தூரம் தள்ளி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாடு நடத்துகிறாங்க, அது ஒன்று. ஆனால் பட்டமளிப்பு விழாவுக்கு இவர் வந்த உடனே பண்ணுறாங்கன்னா, அரவிந்த் சாமி போனவுடனே இவர் இந்திய மாணவர் சங்கம் மாணவர் தலைவர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இவரை வந்து செக் பண்ண இவர் உள்ளே வந்துட்டார். இது பண்ணுறாங்க இல்லை இல்லை வந்துட்டார் உள்ளே வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்கார். திடீர்னு காவல்துறை உள்ளே வந்து கொஞ்சம் வாங்கலாம் வெளியே வாங்க கூட்டம் போயிட்டு திருட்டுதனமாக கூட்டமே உள்ளே உட்கார வச்சு ஆடிட்டோரியத்தில் ஈபி ரூமில் உட்கார வச்சு அவர் சட்டையை கட்டி அவர் ஜட்டி கருப்பு நிறன்ற ஜட்டி உட்பட கட்டியிருக்கிறார் காவல்துறையினர். இந்த அளவுக்கு வந்துன்னா கொடூரம் வந்து தஞ்சை பல்கலைக்கழகத்தில் தோழர் அரவிந்த் சாமி என்ற மாணவனுக்கு ஏற்பட்டது. இது குறித்து நம்ம வந்து புகார்லாம் தெரிவிச்சிருக்கின்றோம். அப்போது இப்படி வந்து தொடர்ந்து பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக முறையில் நடக்கக்கூடிய போராட்டங்களோட பார்த்தீங்கன்னா அறிவறுக்கத்தக்க வகையில் ஆளுநருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையும் ஆளுநர் மாளிகையும் மேற்கொண்டு வருகிறது. இதோட தொடர்ச்சி தான் மதுரையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். மதுரையில் வந்து
இப்போ உங்க டாக்டர் தோழர் சங்கரி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கல என்பதற்காக மட்டும் இந்த போராட்டம் இல்லை. இந்த விவகாரமே வரலனாலும் கட்டாயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்திருக்கோம். இன்றைக்கு இந்த விவகாரத்தையும் வந்து இணைத்து நம்ம போராட்டம் நடத்திருக்கோம். சங்கரையா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் அப்படின்னு அந்த போனதோட நம்ம பேசின அந்த உரையாடல் பிறகு சில விமர்சனங்கள் சமூக வலைதளங்களை பார்க்க முடிஞ்சு. சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வேண்டி ஆளுநர்கிட்ட போய் கையேந்தி நிற்பதா, எவ்வளவு அவமானம், சங்கரையாவை அவமதிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசை நோக்கி சில விமர்சனங்களை பார்க்க முடிஞ்சது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாக்டர் பட்டம் கேட்கல. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்தியாவுடைய உயரிய விருதுகள்லாம் கம்யூனிஸ்டர்கள் கொடுக்கப்பட்ட போது அந்த விருதுகள்லாம் வாங்க மறுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். இதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவர் தோழர் சுந்தரையா தெலுங்கானா பகுதியில் வந்து பார்த்தோன்னா ஆயுதம் தாங்கி மக்கள் கிளர்ச்சியை தலைமை தாங்கி நடத்தியவர் தோழர் சுந்தரையா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல் பொதுச் செயலாளர். அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்ட போது கூட அவர் டாக்டர் பட்டம் வேணான்னு சொன்னார். அப்போ ஏன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த டாக்டர் பட்டத்தை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால், தோழர் சங்கரி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டது யார் சொன்னால் பல்கலைக்கழகம் அல்ல. தோழர் சங்கரையா இப்போ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய அஃபிலியேட்டட் காலேஜாக இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியில் அவர் வந்து பிஏ படித்தவர். ஓகே, பிஏ படித்து கொண்டிருக்கும் போது சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் உக்கிரமாக ஈடுபடுறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வர வைத்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தினார். எனவே பல்கலைக்கழகம் அவர் வந்து கல்லூரியிலேருந்து நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் அட்டையை வாங்கல எதுவும் வாங்கல, படிப்பை விட என்ன, அன்றைக்கி மகாத்மா காந்தி சொல்கிறார், மாணவர்களே கல்வியை துறங்கள், சுதந்திர போராட்டில் ஈடுபடுன்னு சொல்கிறார் காந்தி. அப்போ வந்து என்னென்னா, அன்றைக்கு வந்து என்னென்னா, சங்கரே அவர்கள் முழுமையாக சுதந்திர போராட்டில் ஈடுபட்டார். அவருக்கு அவர் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்னு தெரிய வச்சிங்களேன். அடுத்து இப்போ வந்து ஒரு 102 வயசு ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 102 வயசில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர் தோழர் சங்கரே அவர்கள். அவரை போன்ற தலைவர்களை வந்து என்ன சுதந்திர போட்டு நாடு முழுக்க போயிட்டு சாய்நாத் அவர்கள் வந்து ஆய்வு செய்து பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கிறாரு, அவர் பிஏ டிஸ்கனின்னு போட்டு வச்சிருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹிந்து ராம்கிட்ட வந்து, எப்பா அவர் அந்த காலத்தில் தான் அடிமை இந்தியாவில் தான் அவருக்கு டிகிரி கொடுக்கல, நீங்களாம் டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிச்சானு சொல்லிட்டு சாய்நாத் வந்து ராம்கிட்ட கடிதம் கொடுக்குறார். ராம் வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறார். அது பல்கலைக்கழகத்துக்கு போகுது. ஸோ இது அரசின் முடிவும் அல்ல, சிபிஐ முடிவும் அல்ல, யார் முடிவும் அல்ல, ஒரு பத்திரிகையாளருடைய ஒரு களத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் போய் பார்க்குறான். என்னடா இது, ஒரு இளைஞன் மாணவ பருவத்தில் இருக்கும் போது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடின காரணமாக படிப்பு வந்து இடைவெளிகள் இருந்திருக்கு, இன்றைக்கி 102 வயசாவது, இந்த மனிதனை இந்த சுதந்திர போராட்ட வீரனை இந்த தேசம் கொண்டாட வேண்டாமா, எந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் படிப்பை மறுத்துனதோ விடுதலை இந்தியா அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லுவதுதான் அதனுடைய அடிப்படை நாதம். அதுதான் சாய்நாத்தோடைய கேள்வி. அதை மதுரை பல்கலைக்கழகம் ஒத்துக்குச்சு. சங்கரையாத்தோட போக முடியாது, அவர் வந்து இப்போ 102 வீட்டில் தான் இருக்கார். உடனே பல்கலைக்கழகம்னா நேரில் வந்து பட்டம் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, இப்போ சொல்லி முடித்த பிறகு ஒரு அந்த கௌரவ பட்டில் ஆளுநர் கையெழுத்து போடணும், அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. பொன்முடி வந்து அமைச்சர் பொன்முடி வந்து அது கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, தமிழரசை கொடுக்கணுன்றாங்க. இன்றைக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் அவர் டாக்டர் பட்டம் கொடுத்துருந்தா இவருக்கு கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே பல்கலைக்கழகத்தோட பட்டமளிப்பு விழாவையே ஒரு உயர்கல்வி அமைச்சர் புறக்கணிக்கிறார். ஏன் புறக்கணிக்கிறாருன்னா, இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர் அவமதித்த அயோக்கியதனமான செயலை ஆளுநர் ஈடுபட்டிருக்கார் என்று சொல்லி தமிழ்நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய உயர்கல்வி அமைச்சர் அந்த விழாவை புறக்கணிக்கிறார். இவ்வளோ பெரிய சட்டவிரோதமான செயலுக்கு வந்துடும்னா இழுத்து சென்றது ஆளுநர் அவர்கள். இது ஒரு பக்கம். நீங்கள் இந்த டிகிரிலாம் கொடுத்து கையெழுத்து போட்டால் சங்கரையா எடுத்துப்பான்னு அடுத்து ஒன்று இருக்குது. இப்போ எங்கள் தோழர் சங்கரையாலாம் எப்படி படினாலும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்யூனிஸ்ட் லீடரு, கூட்டத்துக்கு வரணும் வச்சிங்களேன், அவர்லாம் என்னென்னா கட்சியுடைய அனுமதி இருந்தால் தான் கூட்டத்துக்கு போய் பேசுவார். எவ்வளோ நேரம் பேசணும், என்ன பேசணும் உட்படணும்னா கரெக்டாக பேசக்கூடிய ஒரு கட்சி அமைப்புக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர் அந்த பாரம்பரியம் அவர்கள். இவர் வந்து நீ டாக்டர் பட்டம் கூட்டா கொடு கொடுக்காட்டி போய எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் வாழ்க்கையினுடைய இளம் வயது 40 வயசு கீழே 8 வருஷம் ஜெயிலில் இருந்து 5 வருஷம் தலைமாருக்கு வந்தால இதெல்லாம் தியாகம் சொல்லி பீத்திக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்டில் இது எங்களுடைய நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு செயல். இந்திய நாட்டினுடைய ஒரு புரட்சிகர வளர்ச்சிக்காக புரட்சிகர இயக்கம் முன்னேறுவதற்காக ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் தன்னை தான் விருப்பப்பட்டு தான் சித்தாந்த ரீதியாக உட்படுத்தி கொண்டு சிறை தண்டனையோ சிறைச்சாலையோ அடக்குமுறையோ எதிர்கொள்வது என்பது எங்கள் விருப்பத்தின்படி செய்யக்கூடிய செயல். அதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அங்கீகரித்தாலும் சரி அங்கீகரிக்காவிட்டாலும் சரி இதெல்லாம் எங்களுடைய செயல்பாடு வந்து எந்த வகையிலும் குறுக்கே குறுக்காது. ஆனால் ஆளுநர் என்னக்கூடிய ஒரு நபர், சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய ஒரு நபர், சட்ட விரோதமாக சட்டத்துக்கு எதிராக சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படாமல் சுதந்திர போராட்ட வீரரை அவமதித்திருக்கின்றார், அங்கீகரிக்க மறுக்கிறார் என்ற அயோக்கிய தனத்தை நாட்டு மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்த வேண்டியதும் எங்கள் கடமை என்ற அடிப்படையில் தான் இதை நம்ம பேசுகிறோம். ஓகே, ஏன்னா இன்னொரு பக்கத்தில் ஆளுநரும் சரி அண்ணாமலையும் சரி சுதந்திர போராட்ட வீரர்களை திமுக அவமதிக்கிறது,
சுதந்திர போராட்ட வீரர்களை தமிழ்நாடு அவமதிக்கிறது, இராணுவத்தை தமிழ்நாடு அவமதிக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கிறாங்க. அதெல்லாம் பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் அண்ணாமலைக்கும் ஆளுநர் ரவிக்கும் கிடையாது. ஏன்னா அவருடைய இயக்கம் என்பது சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்த இயக்கம். பிரிட்டிஷ்காரிடம் மன்னிப்பு எழுதி இப்போ சம்பளம் வாங்கியவர்கள் தான் சவார்கர் முதற்கொண்டு வாஜ்பாய் வரை என்பதை ஆதாரமாக நம்ம வந்து பல்வேறு தகவல்கள் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். எனவே தயவுசெய்து அண்ணாமலையும் ஆளுநரும் வந்து என்ன உங்களுடைய கீழ்த்தரமான அரசியலை வைத்து சுதந்திர போராட்டத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். ஓகே, இப்போ தமிழ்நாடு அரசு ஆளுநர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். சட்டத்துக்குட்பட்டு செயல்படவில்லை, ஊழல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு கையெழுத்து போட மாட்டுறாரு, அவருக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் ஏதோ இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஆளுநருடைய அந்த பொலிட்டிக்கல் மோட்டிவ் அப்படின்றத நீங்களும் கூட முதல் கேள்வியில் பேசும் பொழுது தமிழ்நாட்டுக்கு மார்க்சிய சித்தாந்தம் பொருந்தாது அல்லது பொது உரிமை சித்தாந்தம் பொருந்தாதுன்ற கருத்துக்களெல்லாம் ஆளுநர் சொன்னார்ன்ற குறிப்பிட்டீங்க. அந்த பொலிட்டிக்கல் மோட்டிவ் ஆளுநருக்கு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு என்னென்னா இப்போ இந்தியாவில் வந்து பாஜக தலைமையிலான ஒரு அரசாங்கம் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவரை முழுக்க முழுக்க பின்னாடி இருந்து இயக்குவது ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அதை வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் என்னன்னு சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சாஸ்திரத்தின்படி செயல்படுவதற்கு அவங்க தயாராக இல்லை. மக்கள் வந்து மத ஒருவர் எதிரியை இல்லாத எதிரியை எதிரியாக கட்டமைத்து அதன்படி அரசியல் செய்யக்கூடிய வேலை தான் பாஜக நாடு முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்குது. அதனால்தான் நாடு முழுக்க மதத்தின் பெயரால் கலவரங்களும் கொடூரங்களும் கொலைகளும் எவ்வளோ எவ்வளோ மோசடித்தனங்கள் நடக்கணும் அவ்வளோ வந்து இந்த நாட்டில் வந்து நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் அவங்க என்னென்னா இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுக்கலை, குறிப்பாக தென்னிந்தியாவில் எடுக்கலை, தமிழ்நாட்டிலையும் எடுக்கலை. தமிழ்நாட்டில் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக சொல்லக்கூடிய பிராமணிய கருத்தலுக்கு எதிராக சனாதன கருத்தலுக்கு எதிராக நூற்றாண்டு காலம் முதன ஒரு சிந்தனை மரபு கருத்தியல் மரபு தமிழ் நிலப்பரப்பில் நிலை கொண்டு இருப்பதால் இவர்களால் அதை வந்து பண்ண முடியல. இன்னொரு ஒரு புறம் என்னென்னா அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்தியலுடைய ஒரு தொடர்ச்சியை அரசியலுக்காக திமுகவும் உறுதியாக பேசுவதன் காரணமாக அவங்களால ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு கெயின் பண்ணவே முடியல. அப்போ அவங்க என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாஜக கட்சி அது ஒரு அமைப்பு ரீதியாக அவங்க வந்து இந்த பிரச்சனையை உருவாக்குது, இன்னொரு பக்கம் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுநர் பதவியை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் வந்து இந்த வேலையை செய்வது என்பது தான் வந்து பாஜகவோட திட்டம். இது இந்த தமிழ்நாட்டில் கூடிய ஆளுநர் மட்டுமல்ல, எங்கெல்லாம் பாஜக ஆளுநர் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் அந்த நெருக்கடி கொடுத்தாங்க. கேரளாவிலேயும் ஆளுநர் நெருக்கடி கொடுத்தார், பினராயி விஜயன் ஒட்ட நெருக்கிடர் இந்த வேலைலாம் இங்கே வச்சுக்கிடுவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்னென்னா கேரள மக்கள் வந்து ஒன்றாக இணைந்து அதை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி என்ன பண்ணுறாருனா ஆர்எஸ்எஸ் வேலையை செய்கிறார். அவர் என்னென்னு பண்ணுறாருனா இப்போ வந்து எனக்கு என்ன ஒரு தெரியலனா அண்ணாமலை வந்து அண்ணாமலையை விட அதிகமாக கட்சி வேலை செய்யக்கூடிய யார் பார்த்தோன்னா ஆளுநர் ரவி தான். இப்போ அண்ணாமலை சைட்லைன் பண்ணுறாரு. இப்போ போட்டி யாருக்குன்னா பிஜேபியோடைய மாநில தலைவர் ஒரிஜினல் தலைவர் வந்து பார்த்தோன்னா அண்ணாமலையா ஆளுநர் ரவியா அப்படின்னு பார்த்தாருன்னா ஆளுநர் ரவி முன்னேறி கொண்டே இருக்கிறார். அண்ணாமலை பின்தங்கி விட்டு ஆளுநர் ரவி அவர்கள் பாஜக தலைவராக மிக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய செயல்பாடு வந்து இப்போ அண்ணாமலைக்கு ஆளுநருக்கு தான் போட்டி. அந்த போட்டியில் வந்து எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜெயிக்கிறார்ன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் அது. ஆனால் இந்த போட்டியில் கட்டாயம் தமிழ் நிலப்பரப்பில் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது, வெற்றி பெற வைக்க மாட்டோம். கம்யூனிஸ்ட்களை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட்களை பொறுத்தவரை இன்றைக்கு மிக மிக அடிப்படை இந்த நாட்டுக்கு தேவை ஜனநாயகம் மக்கள் ஒற்றுமை. ஜனநாயகம் மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்பு தான் பிரதான கடமையாக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அதான் இன்றைக்கு தேவை. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக மக்கள் ஒற்றுமை நிலைநிறுத்துவதற்காக எந்த தியாகத்தை செய்தேனும் இந்த சனாதன சக்தியில் முறியடிப்பதில் கம்யூனிஸ்டுகள் முன்னணியில் நிற்பார்கள்.